விஃபோய் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ் அண்ட் இந்த வீடியோவில் தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கும் டி ஃபிஃப்டி படத்தோட ஒரு புதிய அப்டேட் வெளியாகியிருக்கு அது குறித்த ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் கேப்டன் மில்லர் படத்தில் தற்போது தனுஷ் அவர்கள் பிஸியாக நடிச்சிட்டிருக்காரு இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் தனுஷ் அடுத்ததாக நடித்து இயக்கும் டி பிப்டி படம் குறித்த அப்டேட்கள் கடந்த சில மாதங்களாக அடுத்தடுத்து பகிரப்பட்டு வருகின்றன அதன்படி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியானது மேலும் துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜோடி நட்சத்திரம் நகர்கிறது படத்திற்கு பிறகு இந்த படத்தில் இணைவதாகவும் தகவல் வெளியாகி மேலும் நடிகர்கள் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் அப்பர்ணா முரளி உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிப்பதாகவும் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகின ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் படத்திற்கு இசையமைக்கும் நிலையில் வடசென்னையை மையமாக கொண்டு இந்த படத்தின் கதைக்களம் இருக்கும் என்று தகவல்கள் முன்னதாக வெளியாகின இந்த நிலையில் சமீபத்தில் டி பிப்டி படத்தின் பூஜை சத்தம் இல்லாமல் முடிந்து படப்பிடிப்பு தொடங்கியுள்ளதாக இணையத்தில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன நீண்ட தலைமுடியுடன் வளம் வந்த நடிகர் தனுஷ் சமீபத்தில் மொட்டை போட்ட கையுடன் திருப்பதியில் உலவிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின இந்த நிலையில் டி பிப்டி படத்துக்காக தனுஷ் மொட்டை போட்டுள்ளதாகவும் அதன்படி பூஜை தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு மேலும் இந்த படத்திற்கு ராயன் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வடசென்னையை மையப்படுத்தி கதையாக இந்த படம் இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்துக்காக ஐநூறு வீடுகளை கொண்ட பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியாக ஷூட்டிங் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின முன்னதாக இந்த படத்தில் நடிகர் விஷ்ணு விஷாலும் நடிப்பதாக தகவல் பரவிய நிலையில் இந்த தகவலை விஷ்ணு விஷால் மறுத்திருந்தார் இந்த நிலையில் இந்த படத்தில் மேலும் சில நடிகர்கள் இணையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுது அதேபோல் மற்றொரு புறம் மரியான் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திற்கு பிறகு தனுஷேயா ரஹ்மான் காம்போவில் இந்த படம் வெளியாக உள்ள நிலையில் பாடல்கள் குறித்த எதிர்பார்ப்பும் எகிரியுள்ளது இந்த படம் வடச்செனையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்க மாதிரி சில விஷுவல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பொதுவா வடை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் ஸோ அதோட ஒரு ரெசம்புலன்ஸ் வந்து இந்த போஸ்டர்லயும் வந்து வெளிப்பட்டிருக்கேன் அண்ட் இந்த படம் வந்து ஒரு ரிவென் ஸ்டூரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதை மெய் பிக்கும் வகையா இந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிவப்பு கரைகள்லாம் எல்லாம் இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு ரிவென் ஸ்டூரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது தனுஷ் அவர்களே இந்த படத்தை இயக்க உள்ளதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு மேலும் போல சினிமா தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட் யூன் பித் வி ஃபோய் மீடியா